வரையிலான பதபதைக்கும் சிசிடிவி காட்சியால் அதிர்ச்சியில் உறைந்த நெட்டிசன்கள். பகுதியை சேர்ந்த 66 வயதாக கூடிய பிரேமா அப்படின்ற மூதாட்டி, இவங்களுக்கு 3 மகன்கள் இருக்காங்களாமா. இளைய மகனான தனசேகரன் அப்படின்றவருக்கும் சாமுண்டீஸ்வரி அப்படின்றவங்களுக்கும் 2012 திருமணம் ஆச்சான். இதை தொடர்ந்து தனசேகரனும் சாமுண்டீஸ்வரியும் கேளம்பாக்கத்துல ஒரு தனியான வீட்டுல வசிச்சுட்டு வந்திருக்காங்க. பிரேமாவை சந்திக்கிறதுக்காக சாமுண்டீஸ்வரி வந்திருக்காங்க. அப்ப பிரேமா அப்படின்றவங்க வீட்டுக்குள்ள போன உடனே பின்னாடியே வந்த சாமுண்டீஸ்வரி கதவை மூடி தன்னுடைய மாமியாரை கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க மூதாட்டிய மீட்கறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க, கதவுகளையும் உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காயமடைஞ்ச பிரேமாவை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பாண்டிபஜார் காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்ததா கூறப்படுது. இந்த நிலையில செய்தியாளர்களை சந்திச்ச பிரேமா, அதுக்கப்புறம் அவருடைய மகனான தனசேகர் அப்படின்றவங்க புதுசா கட்டப்பட்ட வீட்டுல குடியேறணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற வீட்டை மாத்த சொல்லி என்னுடைய மனைவி வலியுறுத்தினதால ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. விவாகரத்தா மாறின நிலையில ஆத்திரம் அடைஞ்ச தன்னுடைய மனைவி தன்னுடைய அம்மாவை கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சதா குற்றம் சாட்டி இருக்கிறதா கூறப்படுது. இழப்பட்டிருக்கு. தன்னுடைய தாயை தாக்குனது காரணமா போலீசார் விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியும் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் மகன் கோரிக்கை வச்சதா கூறப்படுது.